தமிழ் திரை உலகில் வெள்ளி விழா நாயகனாக வளம் வந்தவர் தான் மோகன். இவர் எந்த அளவு புகழின் உச்சியில இருந்தாரோ அந்த அளவு திரையுலகில் இருந்து காணாமல் போயிட்டாரு. அதே நேரம் தற்பொழுது மீண்டும் நானும் ஒரு படம் நடிக்கிறேன் என்பது போல ஆரா என்ற படத்தில் நடித்திருக்காரு. தொடர்ந்து தளபதியுடன் கோட் படத்திலும் நடித்து வந்துட்டு இருக்காரு. இவரது காதல் எப்படிப்பட்டது? பூர்ணிமாவுடன் இருந்த அந்த காதலுக்கு பாக்யராஜ் இடையூறாக இருந்தாரா என மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பெங்களூர்ல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் மைக் மோகன். அவரது இயற்பெயர் மோகன் ராவ். அப்பொழுது பாலு மகேந்திராவின் கோகிலா படத்தின் கெஸ்ட் ரோல்ல தான் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் மூடும் பணி என்ற படத்தின் மூலம் தமிழ்ல அறிமுகமானாரு. அதன் பிறகு நெஞ்சத்தை கில்லாதே படத்தின் தான் அவர் முதலில் ஹீரோவாக அறிமுகமானாரு. தொடர்ந்து கிளிஞ்சல்கள், பயணங்கள் முடிவதில்லை, பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இந்த படங்களில் அவருக்கு ஜோடியாக பூர்ணிமா ஜெயராம் நடிச்சிருந்தாங்க. இந்த ஜோடி ராசியான ஜோடி என்று இவர்களை பற்றி திரையுலகில் அனைவருமே பேசினார்கள். அப்பொழுது இருவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. அவர்களுக்குள் காதல் இருந்துதான் ஒருமுறை பாக்யராஜ் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். பெரும்பாலும் மோகன் பான்க்ரோ ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாரா, அங்குதான் படங்களோட டிஸ்கஷனும் நடக்குமா. அப்போ மோகன் பூர்ணிமாவும் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஹோட்டல் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த பாக்யராஜ், என்ன கலிகாலம், ஹீரோயின் எல்லாம் இப்படி பேசினா என்ன ஆகுறதுன்னு பேசினாரா. மோகன் அப்பொழுது யார் கூட நடிச்சாலும் படம் வெள்ளி விழா தானா, அதனால பூர்ணிமா அவரை விரும்பினார் என சொல்லப்படுது. ஆனால் மோகன் அந்த அளவு விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. அவர் சாதாரணமாக ஒரு நடிகையிடம் பேசுவதை போலதான் பேசியிருக்காரு. அந்த ஒரு கோபம் பூர்ணிமாவுக்கு இருந்ததா, அதனால அவருக்கு பெரிதாக நோய் இருப்பதாக சொன்னதாகவும் அப்பொழுது கிசுகிசுகள் பேசப்பட்டது, அதனால தான் அவர் பழி வாங்கினார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு வெள்ளி விழாவிற்கான படங்கள் குறைந்து போக சின்ன சின்ன படங்கள் வர ஆரம்பித்தது. கடைசியாக உருவம் என்ற படத்தில் கொடூரமாக பேயாக நடித்திருந்தாரு. தொடர்ந்து அவரது மார்க்கெட் சரிய ஆரம்பித்தது. அவர் சொந்தமாக இரண்டு படங்களையும் எடுத்தாரு, எதுவுமே சரியாக போகல. பாக்யராஜ் தெலுங்கில் நடிகை ரவீனாவை முதலில் கல்யாணம் பண்ணி கொண்டு அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவரது கோமா நிலையில் இருந்து அவர் அதன் பின் இறந்து விட்டார். அதன் பின் டார்லிங் டார்லிங் படத்தில் நடித்தார் பாக்யராஜ். அப்பொழுதுதான் அவருக்கு ஜோடியாக நடித்த பூர்ணிமாவை இரண்டாவதாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.